ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான டிஷ், நான் அடிக்கடி எனக்காக செய்கிற டிஷ் தான். ஸோ சிக்கன் பார்லி ப்ராத். இது செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் பார்லி ப்ராத் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 2 துண்டு, பார்லி தேவைக்கேற்ப, நறுக்கிய கேரட் 1 நம்பர், ஆனியன் டைஸ் 1 நம்பர், பொன்னாங்கண்ணி கீரை தேவைக்கேற்ப, கொத்தமல்லி தண்டு தேவைக்கேற்ப, பெப்பர் சிறிதளவு, கொடமிளகாய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, லெமன் 1 நம்பர், ஆயில் தேவைக்கேற்ப. சிக்கன் பார்லி ப்ராத் செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே ஒரு சிக்கன் லெக் 2 துண்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து முதல்ல நம்ம பேனில் போட்டு குக் பண்ண போகிறோம். குக் பண்ணதுக்கப்புறம் அதே பேனில் மீதி இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா சாத்தே பண்ணி நம்ம ப்ராத் ரெடி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல சிக்கனை குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நான் அந்த சிக்கனை இதில் போட போகிறேன். ரொம்பவே முக்கியமான விஷயம், ப்ராத்லலாம் நீங்கள் பண்ண பார்த்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிக்கனில் இல்லை எந்த விதமான நான்வெஜ் நீங்கள் எடுத்தினாலும் அதில் வந்து ஒரு பச்சை வாசனைன்னுவாங்க, ஒரு நீச்சி வாசனை, அது அடிக்காமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நான்வெஜ்ஜை நல்லா குக் பண்ணிடணும். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிக்கன் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணணும், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ ஒரு ஸ்பீடான லைஃப்பில் இருக்கும், இந்த லைஃப்பில் வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். நான் அப்ராடில் இருக்க பார்த்து அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் இந்த டிஷ் நான் எடுத்துப்பேன். எதர் அட்லி ஒரு லஞ்ச்லேயாவது இல்லை டின்னரில் ப்ரிஃபரபிளி நான் எடுத்துப்பேன். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பார்லியில் ஒரு அதிகமான ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது, ப்ளஸ் சிக்கனோட சேர்க்க பார்த்து கேட்கவே வேண்டாம், ஒரு அல்டிமேட் டிஷ் ஃபார் த ஹெல்த். ஸோ இது நீங்கள் வந்து ஒரு கொஞ்சமான ஆயில், அதுவும் குட் ஃபேட் தான் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் பிரச்சனையே கிடையாது. இல்லை ஆயில் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட குக் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு பெப்பர் ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், ஏன் இப்போ சேர்க்குறோம், முன்னாடியே நம்ம இதை சேர்க்கலன்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் சேர்த்த உடனே அதில் உப்பு போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஜூஸ்லாம் அரிச்சு வெளியில் வர பார்த்து உங்களுக்கு அந்த நீச்சுத்தன்மை வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-60 செகண்ட்ஸ் நீங்கள் அதை குக் பண்ண பார்த்து வெளியில் இருக்கக்கூடிய ஃபேட்லாம் சீல்டாக இருக்கும். இந்த டைமிங்கில் நீங்கள் பெப்பர் சால்ட் சேர்க்க பார்த்து அதுக்கு தேவையான சீசனிங்காக மட்டும்தான் ஏற்றுக்கும், அதுலேருந்து உள்ளே குக் ஆகி தண்ணி வர வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்து நல்லா நம்ம இதை குக் பண்ணிக்கிறோம். இதை குக் பண்ணி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதை குக் பண்ணிவிட்டு நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இன்னொரு பேனில் எடுத்து வச்சுட்டு வேறு பேனில் குக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி பண்ணவே கூடாது, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபேட் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே இந்த பேனில் தான் இருக்குது. இந்த பேனே நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ப்ளஸ் அதோடைய அருமாவும் நல்லாவே கிடைக்கும். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40-50% குக் ஆகிடுச்சு, மீதி நம்ம ஸ்டாக்கில் தான் குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிக்கனை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பேன் மாற்றவே இல்லை, அந்த பேனில் அதில் இருக்கக்கூடிய ஃபேட் இது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஆனியனை சேர்க்க போகிறோம். ஆனியனை சேர்க்க பார்த்து அது கூடயே நீங்கள் கேரட்டையும் சேர்த்துக்கலாம், ஏன்னா ரெண்டுமே குக்கிங் பாயிண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கேரட்டையும் இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் ப்ளஸ் இன்னொரு டவுட் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது என்னவாக இருக்கும்னா, இது வந்து ஒரு செலரி லீக்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு தானே செய்வாங்க, நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு சூப்பரான இன்க்ரீடியன் எடுத்து வச்சுருக்கேன், கொரியாண்டரோட ஸ்டெம். நம்மளுடைய கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதோடைய அடிப்பகுதி. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், தூக்கி போட்டுருவோம் இலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு. இது இந்த ஸ்டாக்குக்கு ரொம்பவே அரோமேட்டிக்காக இருக்கும். இதை தான் நான் அதில் சேர்க்க போகிறேன். ஸோ ஒரு பிசின்னு எடுத்துக்கிட்டோம், இல்லை ஒரு ஃபுட் குக்கிங்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய குக்கிங் ப்ராசஸ் ஹெல்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிளை நம்ம அதை சப்ஸ்டியூட் தாராளமாக பண்ணிக்கலாம். டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்துட போகிறதில்லை. ஸோ இந்த கேரட்டை நாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கியிருக்கோம். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை, அதே சேம் டைம் இது குக் ஆகாமல் இருந்தாலும் ஸ்டாக்கில் சாப்பிட பார்த்து நம்மளுக்கு ரொம்பவே க்ரன்ச்சியாக சாலட் மாதிரி இருக்குன்றதுனால ஒரு 1 மினிட் நம்ம இதை குக் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொரியாண்டர் ஸ்டெம்ஸ், கொத்தமல்லியோட ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் அந்த ஸ்டேஜில் சேர்க்க போகிறேன். இந்த சேர்த்த உடனே இது கூட அடுத்து நம்ம சேர்க்க போகிறது கொடமிளகா. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் கட்டிங்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். இது வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபிளி வேறு எந்த சைஸ்னாலும் ஓகே தான், ஒரு ப்ராத்தில் நம்ம கேரட் மாதிரி இருக்கணுன்றதுனால நம்ம டைமண்ட் ஷேப்பில் இதை கட் பண்ணி போட போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம இது டைமண்டாக கட் பண்ணுறதுக்கு நான் எல்லோ கலர் பெப்பர் எடுத்திருக்கேன், இல்லை உங்ககிட்ட க்ரீன் கலர் எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டாலே போதும். பெப்பரோட ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஸ்வீட் ப்ளஸ் அதில் ஒரு பெப்பரி டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த பெப்பரை இதில் சேர்க்குறோம். ஷேப் டசன்ட் மேட்டர், நான் டைமண்ட் மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஈஸியான கட்டிங் தான். இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலும் பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். ட்ரா பண்ண பார்த்து இந்த டைமண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ப்ரிஃபரபிள் எந்த மாதிரி முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இதில் நான் என்ன கன்சிடர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கலர் எதுக்காக எல்லோ எடுத்துருக்கேன்னா ஒரே ஒரு ரீசன் தான், கேரட் ஆல்ரெடி ஒரு பிரைட் ஆரஞ்ச் கலரில் இருக்க போது, அது கூட நான் கடைசியாக வந்து கீரை சேர்க்க போகிறேன், அது க்ரீன் கலரில் இருக்க போது, அதனால் எல்லோ கலர் சேர்த்தா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுன்றதுக்காக தான். நம்ம வீட்டில் சாப்பிட பார்த்து எந்த கலர் பெப்பர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெப்பரை சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், இதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை போட்டாச்சு, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஸ்டாக் வாட்டர். உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் ஸ்டாக் வாட்டர் சேர்த்துக்கலாம். வீட்டில் நம்ம ஸ்டாக் வாட்டர்லாம் வச்சிருக்க மாட்டோம் இல்லையா, அதனால வந்து ஒரு நார்மல் வாட்டர் தான் நான் சேர்க்குறேன். சிக்கன் ஆல்ரெடி இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு ஸ்டாக் வாட்டராக மாறிடும். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சி ரெண்டு விதமாக நீங்கள் பிரிக்கணும். ஒன்று, சில பேர் வந்து பார்லியை டைரெக்டாக நான் இதில் போட்டு குக் பண்ண போகிறேன் அப்படின்னாங்கன்னா நீங்கள் அது வந்து நீங்கள் தண்ணி வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா பார்லியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து உங்களுக்கு திக்னிங் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இல்லை நீங்கள் பார்லியை தனியாக குக் பண்ணி சேர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்டாக் வாட்டர் ஊற்றிட்டு அந்த பார்லி தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் பண்ண மாதிரி ஒரு கப் நீங்கள் வந்து பார்லி எடுத்திங்கன்னா அதுக்கு மூணு கப் தண்ணி வச்சிங்கன்னா போதும், தண்ணியை ட்ரைன் பண்ணாமல் தண்ணியோடு சேர்த்து பார்லி குக் ஆகிடும். அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க பார்லி தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். ஸோ இல்லைனா ரெண்டு ஆப்ஷன், நீங்கள் வந்து ஸ்டாக்காக பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை பார்லி டேரெக்டாக போட்டு குக் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் இந்த ப்ரிப்ரேஷனில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ மெயின் திங், சிக்கனில் நம்ம இது கொஞ்சம் நேரம் விடணும், ஏன்னா அப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்லி ப்ளஸ் அது கூட கீரை போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ப்ராத்தில் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பார்லியே சேர்த்துக்க போகிறோம். இதை விட ஒரு பெஸ்ட் மீல் இருக்குமானு எனக்கு தெரியல, பிகாஸ் எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மழை கிளைமேட்டில் அந்த ஸ்டேஜில் ப்ளஸ் ப்ரோட்டீன், நம்ம நீங்கள் வந்து ஒரு ட்ரைன்ட் அவுட்டாக இருப்பீங்க அந்த டைமிங்கில், இந்த மாதிரி ஒரு டிஷ் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான எனர்ஜி கிடைக்கும். பார்லியில் இருக்கக்கூடிய ஃபைபர், ப்ரோட்டீன், சிக்கன் கேட்கவே வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ப்ளஸ் இருக்கக்கூடிய வெஜிடபிள் அரோமேட்டிக் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் இது கூட ஏதாவது ஒரு க்ரீன் வெஜிடபிள் இல்லைனா லீஃபி வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. பார்லி சேர்த்ததுக்கப்புறமா நான் இங்கே பொன்னாங்கனி கீரை எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்க்க போகிறேன். எந்த கீரை வேணால் நீங்கள் இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்பினாச், அதாவது தண்டி கீரையை இதில் யூஸ் பண்ணுவாங்க. தண்டி கீரை தான் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பட் நான் ஏன் பொன்னாங்கண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, இதில் தான் இதை பண்ண முடியுன்றது கிடையவே கிடையாது. அதனால தான் இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் வெஜிடபிளாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கீரையாக இருக்கிறதுனால நான் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துகிட்டு, அண்ட் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆஃப் ஆனதுக்கப்புறம் போடுங்க, முன்னாடியே போட்டு ரொம்ப குக் பண்ணிடாதீங்க அதை. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நாம் இப்போ இந்த கீரையை போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த கீரை அந்த ப்ராத்தில், அதாவது நம்ம தண்ணி இருக்கு இல்லையா அதில் படுற மாதிரி கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கிட்டால் போதும். ஸோ நம்ம ப்ராத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கீரை நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு 30 seconds அப்படியே விட்டுருங்க, அந்த கீரை அதிலே குக் ஆகிடும். குக் பண்ணதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸலண்ட்டான சிக்கன் பார்லி ப்ராத் ரெடி. இப்போ நம்ம பார்லி ப்ராத் ரெடியாக இருக்கு இல்லையா, இது கூட நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு லைக் மேபி 1 or 2 drops நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லை உங்களுக்கு புளிப்புத்தன்மை நல்லா பிடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது குக் பண்ண பார்த்தா தயவு செஞ்சு சேர்க்காதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு பிட்டர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சிக்கன் பார்லி ப்ராத் ரீகேப். சிக்கன் பார்லி ப்ராத் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் சிக்கனை குக் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கிறோம். அதே பேனில் கொஞ்சமாக வெங்காயம், அது கூட கொஞ்சம் கேரட்டை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கொடமிளகாயை சேர்க்குறோம். நல்லா சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் அது கூட பார்லியை சேர்க்குறோம்.
நம்ம அந்த பார்லி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம கீரையை சேர்க்குறோம். கீரையை சேர்த்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் போட்டு சர்வ் பண்ணோன்னா சிக்கன் பார்லி ப்ராத் ரெடி. ஒரு ஹெல்த்தியான டிஷ், வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு டிஷ், கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கன் பார்லி ப்ராத், ஒரு எக்ஸலண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி இன்றைக்கி பார்த்தோம். இதே மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபிஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஷெஃப் சாரா.